நீ நான் காதல் இந்த சீரியலில் இன்றைக்கி என்ன மாதிரி கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ நம்ம பிரம்மோட பார்த்த மாதிரி தாங்க நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா ஹீரோயின் சூப்பரான ஒரு ஐடியாவை கொடுத்து அங்கே வர்ற கிளைண்ட்டெல்லாம் ரொம்பவுமே இம்ப்ரெஸ் பண்ணி நம்ம ஹீரோயினோட ஐடியாவே ஃபாலோ பண்ண மாதிரி கொண்டு வந்துடுறாங்க நம்ம ஹீரோயின் ஸோ இதுக்காக நைட்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து எழுதிக்கிட்டுலாம் இருக்கிறாங்க தன்னோடய அப்பாவுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க ஆனால் அந்த எந்த ஐடியாவுமே வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா கை கொடுக்கல கடைசியாக அவங்க ஆட்டோவில் வரும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க குழந்தைக்கு பால் கொடுக்க முடியாமல் ரொம்பவுமே தவிச்சு போகிறாங்க எப்படி இப்படி ஓப்பனாக பப்ளிக் இடத்துல பால் கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவுமே தவிச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது அங்கே இருக்கிற ஒரு பொண்ணு தன்னோட சுடிதாரில் இருக்கிற துப்பட்டாவை கழட்டி கொடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க ஸோ அதை பார்த்துட்டு வந்து தான் அப்படியே ஹீரோயின் வந்து இங்கே ப்ரெசென்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி அங்கே இருக்கிற ஒரு பொம்மையை வச்சு அந்த துப்பட்டாவையே யூஸ் பண்ணி ஸோ இப்படி இப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா கொடுக்குறாங்க ஸோ அதுதான் அந்த கிளைண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பிடிச்சி போய் நீங்கள் சும்மா கிடக்கிற அந்த மெட்டீரியல்லாம் இதுமாரி டிசைன் பண்ணி கொடுங்க இந்தியா ஃபுல்லாகவே நான் வந்து சேல் பண்ணுறேன் அப்படின்னு அங்கே வர்ற கிளைண்ட்லாம் சொல்கிறாங்க ஸோ இப்போ ஹீரோயினோட டிசைன் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாேருமே ஏற்றுக்கிறாங்க நம்ம ஹீரோயின் ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கிறாங்க அங்கே வச்சுருக்கிற சாமி பக்கத்தில் வச்சிருக்கிற ரோஜா பூ எடுத்து ஊதுறாங்க நேராக ஹீரோ மூஞ்சிலேயே போய் விழுவுது நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் சொல்லுவார்னு பார்த்தா இந்த முறை நீ தப்பிச்சுக்கிட்ட ஆ அப்படின்னு சொல்லிட்டு போறாரு இதுதாங்க இன்னைக்கு நடந்திருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் போக போக நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவோட மனசில் இடப்பிடிக்காமையா போக போகிறாரு